ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் வந்து ப்ரவில வந்து பார்த்துப்பீங்க. ப்ரவில பார்த்தோம்னா ஒரு சூப்பரான ஒரு வெட்டிங் ஆனிவர்சரி வீடியோ எடுத்தீங்க. எப்படி வந்து சிம்பிளாக நீங்கள் வந்து எடிட் பண்ணுற சொல்லிட்டு நம்ம வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து நம்ம வந்து டீட்டெயிலாக நம்ம வந்து பார்க்கலாம். நீங்கள் வந்து வீடியோ வந்து முடிஞ்சாலும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தோம் தான் நீங்கள் வீடியோ நீங்கள் வந்து ரொம்ப எப்படி நீங்கள் சிம்பிளாக எடிட் பண்ணது நீங்கள் வந்து பார்த்துக்க முடியும். ஃபஸ்ட் இந்த வீடியோ எடிட் பண்ணி வந்து அலைன் மோஷன் அப்ளிகேஷன் ஆப் லிங்க் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்துருப்பேன். நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஆப் வந்து உங்கள் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஆப் வந்து ஸ்டார்ட் பண்ணி ஆப் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஆப் வந்து ஓப்பன் பண்ணி ஆப்போட இன்டர்ஃபேஸ் பார்த்தா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். கீழே பார்த்தா இங்கே ப்ரெஸ் ஆகி பார்த்து கீழே பார்த்தா ப்ராஜெக்ட்னு ஒரு ஆப்ஷனாக வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண இந்த வீடியோ பார்த்தா ஒரே சிங்கிள் புக் மார்க் ப்ரெசென்ட் வச்சு நான் வந்து மேக் பண்ணியிருப்பேன். அதுக்கான லிங்க் பார்த்தா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்துருப்பேன். நீங்கள் வந்து லிங்க் மட்டும் கிளிக் பண்ணி இம்போர்ட் பண்ணிங்க. இம்போர்ட் பண்ணிட்டு இம்போர்ட் பண்ண புக் மார்க் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ண நான் பார்த்தா ஒரு ஆடியோ ஆட் பண்ணிப்பேன். நெக்ஸ்ட் மேலே பார்த்தா உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் மாதிரி லிரிக் ஆட் பண்ணிட்டு நான் வந்து ஆட் பண்ணிட்டுருப்பேன். எல்லாமே உங்கள் மட்டும் இமேஜ் மட்டும் நான் வந்து ஆட் பண்ணிங்க. மட்டும் இமேஜ் லெவல் எப்படி ஆட் பண்ணி நான் வந்து உங்களுக்கு வந்து வீடியோவில் சொல்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு டெம்ப்ளேட் வந்து ஆட் பண்ணுங்கள். இந்த டெம்ப்ளேட்டுக்கான லிங்க் பார்த்தோம்னா கீழே வந்து டிஸ்கவுண்ட் வந்துடும். நீங்கள் டெம்ப்ளேட் வந்து டவுன்லோட் பண்ணிங்க. டவுன்லோட் பண்ணிட்டு ப்ளஸ் ஆன்சர் ஆட் பண்ணி மீடியா பண்ணிங்க. நீங்கள் டவுன்லோட் பண்ண டெம்ப்ளேட் வந்து எந்த ஃபோட்டோ வந்து டவுன்லோட் ஆகிருக்கும் அந்த ஃபோட்டோ வந்து ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணி நீங்கள் ஆட் பண்ண போகிற டெம்ப்ளேட் வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணி செலக்ட் பண்ணிங்க. நான் வந்து செலக்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட் பார்த்தா அந்த டெம்ப்ளேட் பார்த்தா நீங்கள் இருக்குது. நான் செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணிட்டு மேலே ரைட் சைடில் டாப்பில் ப்ளஸ் ஆகிற மாதிரி ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணேன் டெம்ப்ளேட் பார்த்தா நீங்கள் வந்து ஆட் ஆகும். ஆட் ஆகிற டெம்ப்ளேட் வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ண கீழே பார்த்தா மூணு ட்ரான்ஸ்ஃபார் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண இந்த ரொட்டேட் ஆப்ஷன் செகண்டாக ஒரு ஆப்ஷன் இருக்கும் அது வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண -19 இருக்கும் அது வந்து லைட்டாக நீங்கள் வந்து ஸ்க்ரோல் பண்ணி -0 வந்து வச்சுங்க. 0 டிகிரி செட் பண்ணுறேன். நீங்கள் பார்த்தா வந்து இந்த ஆங்கிளில் பார்த்தா வந்து டெம்ப்ளேட் வந்து மூவ் ஆகிடும். நெக்ஸ்ட் இப்போ அந்த டெம்ப்ளேட் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ரைட் சைட் டாப்பில் ஒரு 3 டாட் இருக்கும் அது கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ஃபிஃப்த் ஒன்னா ஃபில் கம்பெசின்னு ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும் அது வந்து கிளிக் பண்ணி ஃபில் ஸ்க்ரீன் வந்து செட் பண்ணிங்கள். செட் பண்ணி முடிச்சு நெக்ஸ்ட் வந்து இமேஜ் வந்து அந்த டெம்ப்ளேட் வந்து நீங்கள் பார்த்தா இந்த டெம்ப்ளேட் வந்து ஆட் ஆகிருக்கும். கரெக்டாக நெக்ஸ்ட் அந்த டெம்ப்ளேட்டை கிளிக் பண்ணுங்கள். சாரி நெக்ஸ்ட் சேம் மெத்தட் ஒரு நெக்ஸ்ட் இந்த டெம்ப்ளேட் எண்டுக்குள்ளே போயிட்டு திரும்பி நெக்ஸ்ட் ப்ளஸ் ஆயிரம் சார் போய்ட்டு மீடியா ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிட்டு நெக்ஸ்ட் சேம் அதே டெம்ப்ளேட்டை நீங்கள் இங்கேயே வந்து ஆட் பண்ணிங்க. நான் வந்து ஆட் பண்ணிக்கிற மாதிரிங்க. ஆட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அந்த டெம்ப்ளேட் வந்து எண்டு வரையும் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா கட் பண்ணி கரெக்டாக 19:21 எக்ஸ்ட்ரா இருக்கும் வந்து கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அந்த சேம் அந்த டெம்ப்ளேட்டையும் நீங்கள் வந்து சேம் ரொட்டேட் ஆப்ஷன் போயிட்டு 0 வந்து செட் பண்ணிங்க. 0 செட் பண்ணிட்டு மேலே வந்து 3 டாட் செலக்ட் பண்ணிட்டு வந்து ஃபில் ஸ்க்ரீன் வந்து செட் பண்ணிங்க. செட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பார்த்தா அந்த டெம்ப்ளேட் வந்து சைடில் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. கரெக்டாக லிரிக்கில் இருக்குது. கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்து ரெண்டு டெம்ப்ளேட்டையும் நான் வந்து எடுத்து வந்துருப்பேன். அப்போ தான் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து இந்த லிரிக் வந்து உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். இந்த லிரிக்கான ஃபாண்ட்டில் நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நான் வந்து கீழே டவுன்லோட் லிங்க்கில் வந்து தந்துடுறேன். நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி எடுத்துங்க ஃபாண்ட்டை. ஃபஸ்ட் நீங்கள் டெம்ப்ளேட் மட்டும் பேக்கில் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி எடுத்து வந்துருங்க. எடுத்து வந்து முடிச்சுனா நீங்கள் வந்து இது வந்து இமேஜில் ஆட் பண்ணால் எப்படி எங்கெங்கே இமேஜ் ஆட் பண்ணுறது எப்படி எப்படி இமேஜ் வந்து ஆட் பண்ணுறது நான் வந்து டீட்டெயிலாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து இமேஜ் வந்து பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துக்கணும். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து கணேஷா இமேஜ் வந்து செட் பண்ணியிருப்பேன். நீங்கள் வந்து வேறு இமேஜ் செட் பண்ணுறதா கூட நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். உங்கள் சாய்ஸாக நீங்கள் எந்த இமேஜ் வரும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் நீங்கள் வந்து பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு ஆப் நேம் பார்த்தா ஃபோட்டோ ரூம்ன்ற ஆப்பு. இதுக்கான லிங்க் ஒன்று நான் வந்து கீழே வந்து டிஸ்கவுண்ட் வந்துருப்பேன். இப்போ என்ன நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் எல்லாம் தந்துடுறேன். ப்ளே ஸ்டோரில் வந்து இருக்குது இந்த ஆப் ஒன்று. நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிங்க. இருக்கு நான் ஃபஸ்ட்டு வந்து ஃப்ளைட் மூலம் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஆப் வந்து ஓப்பன் பண்ணிங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு ஆப் வந்து ஓப்பன் பண்ணி ஆப்போட இன்டர்ஃபேஸ் பார்த்தா இப்படி தான் இருக்கும். மேலே பார்த்தா ஒரு ப்ளஸ் ஆகி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அது கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் கேலரி ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் பண்ண போகிற இமேஜ் வந்து ஃபஸ்ட்டு வந்து சூஸ் பண்ணிங்க. சூஸ் பண்ணிட்டு அந்த இமேஜ் வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி பார்த்தா அந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து லோட் ஆகும். லோட் ஆக முடிஞ்சோன்னே ஆட்டோமேட்டிக்காக ஒரு குறிப்பிட்ட சேனலில் பார்த்தா பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் பண்ணிட்டு இந்த மாதிரி இமேஜ் வந்து தந்துடும். நெக்ஸ்ட் கே பார்த்தா பேக்ரவுண்ட் வந்து ஒயிட் இருக்கும் நீ அந்த பேக்ரவுண்ட் கிளிக் பண்ணிட்டு எரசர்னு ஆப்ஷன் கிளிக் பண்ணால் அந்த ஒயிட் கலர் வந்து எரசர் ஆகி உங்களுக்கு வந்து ஒரு பிஎன்ஜி வந்து கன்வெர்ட் ஆகிடும். கன்வெர்ட் ஆப்ஷன் மேலே பார்த்தா ரைட் சைட் டாப்பில் ஒரு அப்லோட் இமேஜ் மாதிரி இருக்கும் அது கிளிக் பண்ணி கிளிக் பண்ணால் பார்த்தா சேவ் டு கேலரின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் கிளிக் பண்ண சொல்லி ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டிக்கின் போட்டு ஒரு சிம்பிள் வரும். வந்தோடனே உங்களுக்கு தான் உங்கள் கேலரி வந்து சேவ் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து பேக் வந்துட்டு இதே மாதிரி நீங்கள் வந்து இமேஜ் வந்து ஆட் பண்ண போகிற இமேஜில் நீங்கள் வந்து பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துங்க. அதே மாதிரி இங்கே எங்கள் ஃப்ரெண்டில் கணேஷா இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணுறதா கூட நீங்கள் வந்து வேறு இமேஜ் வந்து பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் பண்ணி இங்கே வந்து நீங்கள் வந்து ப்ளேஸ் பண்ணிங்க. ப்ளேஸ் இப்போ வந்து புக் மார்க் பர்சன்ட் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இப்போ வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண இமேஜ் வந்து இங்கே வந்து இப்போ வந்து ஆட் பண்ணலாம். எப்படி ஆட் பண்ணுறது பார்க்கலாம். கரெக்டாக பார்த்தா டைம் எட் பார்த்தா 6:20 ஒரு லேயர் இருக்கும். அதை அங்கே வந்து கரெக்டாக நீங்கள் வந்து இப்போ இந்த லேயர் வந்து இங்கே வந்து இமேஜ் வந்து ஸ்டார்ட் பண்ண வந்து ஆட் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். கரெக்டாக ப்ளஸ் ஆகி செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு கரெக்டாக மீடியா ஆப்ஷன் ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டு இப்போ நீங்கள் ரிமூவ் பண்ண இமேஜ் பார்த்தா உங்களுக்கு வந்து ஃபோட்டோ ரூம்ன்ற ஆப்பில் வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணலாம். சரி கரெக்டாக அதுக்கு ஒரு ஃபோல்டர் வந்து கிரியேட் ஆகிட்டு இப்போ அந்த ஃபோட்டோவில் வந்து உங்களுக்கு வந்து இமேஜெலாம் வந்து ஸ்டோர் ஆகிருக்கு. இப்போ நீங்கள் வந்து ஆட் பண்ண போகிற இமேஜ் வந்து ஃபஸ்ட்டு வந்து சூஸ் பண்ணிங்க. நான் வந்து ஒரு இமேஜ் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆட் பண்ணுற பாருங்கள். செலக்ட் பண்ணிட்டு மேலே ரைட் சைட் டாப்பில் ப்ளஸ் ஆகி ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணிட்டு அந்த இமேஜ் பார்த்தா உங்களுக்கு பார்த்தா இந்த மாதிரி வந்து இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் அந்த இமேஜ் வந்து
9:20 வரையும் செலக்ட் பண்ணிட்டு இந்த ஃபஸ்ட் ஆப் செலக்ட் பண்ணி வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் அந்த மாதிரி வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி கரெக்டாக வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. கரெக்டாக இந்த டைமில் ஒரு 4 lyrics இருக்கும், அந்த 4 lyrics கே வந்து மூவ் பண்ணிட்டு இப்போ அந்த இமேஜ் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி பார்த்தா கீழே வந்து லெஃப்ட் சைட் டவுனில் கீழே பார்த்தா மூவ் அண்ட் ட்ரஸ் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இந்த ஸ்வைப்பர் 2 மூவ் லேயர் இருக்கும், அந்த சைடில் க்ரீன் கலர் இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் செலக்டாக செக் பண்ணுங்கள். செக் பண்ணி இங்கே ஸ்வைப்பர் 2 மூவ் லேயர் இருக்கும். இப்போ நீங்கள் அந்த மூவ் லேயர் யூஸ் பண்ணி இந்த இங்கே வந்து நீங்கள் வந்து மூவ் பண்ணிங்க. கரெக்டாக இந்த இடத்துல நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிங்க. அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இப்போ நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் போயிடுங்க. சேம் மூவ் அண்ட் ட்ரஸ் போய்ட்டு இங்கே பார்த்தா கீழே அந்த ஏரா கீழே பார்த்தா ஒரு ப்ளஸ் ஐன் போட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி கீழே பார்த்தா இமேஜில் பார்த்தா வந்து கீ ஃபேம் மாதிரி அதில் வர ஆட் ஆகும் பாருங்கள். இந்த கீஃபை வந்து ஆட் ஆகிதான் செக் பண்ணிங்க. செக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து யார் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு போயிடுங்க. போயிட்டு லைட்டாக நெக்ஸ்ட் அங்கே ஒரு கீஃபை ஆட் பண்ணிட்டு லைட்டாக நீங்கள் வந்து சின்னதாக ஒரு மூவ்மெண்ட் வந்து ஆட் பண்ணுங்கள். கரெக்டாக வந்து ஒரு மூவ் வந்து கிடைக்கும். இது மாதிரி லைட்டாக ஒரு மூவ் கிடைக்கும். ரொம்ப நீங்கள் மூவ் பண்ண ரொம்ப மூவ் ஆகிடும். இந்த மாதிரி லைட் மூவ் தான் உங்களுக்கு வந்து ரொம்ப சூப்பராக பார்க்கறதுக்கு. நெக்ஸ்ட்டு இதே மாதிரி நெக்ஸ்ட் நீங்கள் வந்து இமேஜ் வந்து ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணி நெக்ஸ்ட் ப்ளஸ் ஆகி செலக்ட் பண்ணி மீடியா ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இமேஜ் வந்து ஆட் பண்ண போகிற இமேஜ் செலக்ட் பண்ணி ஆட் பண்ணிங்க. நான் வந்து ஆட் பண்ணி ப்ளேஸ் பண்ணுற பாருங்க. கரெக்ட் நெக்ஸ்ட் நீங்கள் வந்து இது வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி கரெக்டாக 12:28 வரைக்கும் நீங்கள் அந்த இமேஜ் எக்ஸ்பேண்ட் பண்ணிங்க. எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அந்த இமேஜ் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு சேம் மூவ் அண்ட் ட்ரஸ் போயிடுங்க. போயிட்டு ஸ்டார்டிங் ஒரு கீஃபேம் ஆட் பண்ணிங்க. லாஸ்ட்டில் எண்டில் போய்ட்டு அங்கே ஒரு கீஃபேம் ஆட் பண்ணிட்டு எண்டு கீஃபேம் மட்டும் லைட்டாக நீங்கள் வந்து மூவ் பண்ணுங்கள். எல்லாம் இந்த அளவுக்கு மூவ் இருக்கட்டும். ஸ்டார்டிங் வந்து லைட்டாக இந்த சைடு மூவ் பண்ணிங்க. ஓகே, இது மாதிரி சின்ன மூவ் வந்து கொடுத்தீங்கன்னா வந்து பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நெக்ஸ்ட்டு நீங்கள் ஆட் பண்ணிங்க இமேஜை. நான் வந்து ஆட் பண்ணுற பாருங்கள். இது வந்து நான் வந்து ஃப்ரண்ட்லேருந்து பேக் வந்து கொடுத்துருப்பேன். இது வந்து இந்த தேர்ட் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் லாஸ்ட் போட்டு அங்கே ஒரு கீஃபேம் ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஸ்டார்டிங்க்கு வந்து நீங்கள் வந்து வேல்யூ வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கள். லைட்டாக இந்தளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு எண்டில் போய்ட்டு இந்தளவுக்கு இருந்தால் போதும். நெக்ஸ்ட்டு பார்த்தா உங்களுக்கு வந்து இது மாதிரி ஒரு பேக்கில் போகிற மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு மூவ் வந்து லைட்டாக வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டு போய்ட்டு அங்கே ஒரு 3 ஒரு இமேஜ் வந்து ஆட் பண்ணிங்க. நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். கரெக்டாக நீங்கள் புக் மார்க் எண்டு வரைக்கும் கரெக்டாக நீங்கள் வந்து பார்த்து பார்த்து கரெக்டாக வந்து ஆட் பண்ணுங்கள். இந்த சென்டர்லாம் பார்த்தவங்க வந்து இமேஜ் வந்து ஆட் பண்ணிவிடுவோம். எங்களால் வந்து இமேஜ் ஆட் பண்ணிவிடுவோம். எங்களை வந்து அது வந்து ஓப்பன் ஆகிற மாதிரி எங்களுக்கு வந்து நான் வந்து தந்துட்டுருப்பேன். நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டு போய்ட்டு லாஸ்ட்டு நீங்கள் வந்து இமேஜ் ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணிட்டு இங்கே ஒரு மூவ் வந்து செட் பண்ணிங்க. இந்த தேர்டர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு இங்கே ஒரு ப்ளஸ் இங்கே ஒரு கீஃபேம் ஆட் பண்ணிங்க. லாஸ்ட்டில் ஒரு கீஃபேம் வந்து ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணிட்டு ஸ்கேல் வந்து லைட்டாக லாஸ்ட்டில் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஜூம் ஆகிற மாதிரி இருக்கும். இல்லை நீங்கள் ஜூம் ஆகிட்டு வரலாம். உங்கள் சசா நீங்கள் வந்து எப்படி வேணால் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வந்து இங்கே வந்து ஜூம் பண்ணி விட்டுட்டுனா உங்களுக்கு வந்து லாஸ்ட்டில் வரையும் இது மாதிரி பேக்கில் போகிறோம். உங்களுக்கு வந்து ஒரு ஷேக் வந்து லைட்டாக வந்து கிடைக்கும். நீங்கள் இமேஜ் வந்து சென்டர் பண்ணுறது வந்து லைட்டாக நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி சென்டர் வந்து செட் பண்ணிங்க. இமேஜ் உங்களுக்கு லிரிக் ஏற்ற மாதிரி லிரிக்கான ஃபாண்ட் வந்து நீங்கள் கரெக்டாக வந்து ப்ளேஸ் பண்ணி டெவலப் பண்ணி செட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு இப்போ நீங்கள் பார்த்தா வந்து எல்லா இடத்துல நான் வந்து எஃபெக்ட்லாம் ஆட் பண்ணுறேன். இமேஜுக்கு மட்டும் நீங்கள் ஒரு சிங்கிள் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணுங்க. இப்போ வந்து இமேஜில் வந்து கிளிக் பண்ணுங்கள். எஃபெக்ட் போங்க. இங்கே பார்த்தா ஆட் எஃபெக்ட் ஒரு ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு மேலே பார்த்தா சர்ச் ஆகிறது வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ஃபேட்னு வந்து சர்ச் பண்ணுங்கள். எஃப்ஏடின்னு சர்ச் பண்ணிங்கன்னா ஃபேட் இன் அவுட்னு ஒரு ஆப்ஷன் வரும். அது வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி பார்த்தா ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸ் ஒரு ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி பார்த்தா உங்களுக்கு வந்து ஒரு ஃபேட் வந்து ஓப்பனாக பார்த்தா ஸ்டார்டிங் லாஸ் அந்த இமேஜ் வந்து ஃபேட் ஆகி வர மாதிரி இருக்கும். இதே மாதிரி இருக்கிற எல்லா இமேஜுக்குமே இந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணுங்கள். எஃபெக்ட் போங்க. ஆட் எஃபெக்ட் போய்ட்டு நீங்கள் ஃபேட்னு சர்ச் பண்ணி ஒன் டைம் ஆட் பண்ணுங்கள். உங்கள் பார்த்தா இந்த இடத்துல வந்து ஸ்டோர் ஆகிடும். இங்கே வந்து இதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஃபேட் மட்டும் செட் பண்ணிங்க. அப்போ தான் வந்து ஃபேட் ஆகிச்சுனா தான் உங்களுக்கு வந்து இமேஜ் வந்து நெக்ஸ்ட் வந்து லிரிக் வந்து மூவ் ஆக சொல்லும். உங்களுக்கு வந்து அது வந்து கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் இருக்கிற இமேஜுக்கும் சேம் வந்து இத்தையும் வந்து ஆட் பண்ணிவிடுங்க. அதெல்லாம் இப்போ நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து செட் பண்ணியாச்சு. ஃபுல்லாக எடிட் பண்ணி செக் பண்ணிங்க. ஒன் டைம் வந்து ஏன்னா ஸ்கிப் பண்ணி பார்த்தா நீங்கள் வந்து எடிட் பண்ணி முடிச்சிக்காது. நீங்கள் வந்து எதனா மிஸ்டேக் பண்ணிங்கன்னா சொல்லிட்டு செக் பண்ணிட்டு ஒன்ஸ் மோர் நீங்கள் வந்து எடிட் பண்ணிட்டு ரீப்ளேஸ் பண்ணிங்க. இங்கே அதே மாதிரி இங்கே நீங்கள் வந்து இங்கே கணேஷ் இமேஜ் வந்து ரீப்ளேஸ் பண்ண சொல்ல கே வந்து ஹோம் ஸ்டே கணேஷ் நம்பர்னு போட்டுருவா. நீங்கள் வந்து யார் இமேஜ் சேஞ்ச் பண்ணலோ அந்த இமேஜ் அந்த இமேஜுக்கான நேம் வந்து செட் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து சிசி வந்து ஆட் பண்ணுறது ஆட் பண்ணலாம். நான் வந்து சிசி வந்து ஆட் பண்ணலாம். சிசி ஆட் பண்ண அந்தளவுக்கு நல்லா இல்லை. இதே ஒன்று சூப்பராக இருந்துச்சு, புரிஞ்சு இருந்துச்சு. நெக்ஸ்ட் நீங்கள் வந்து மேசேஜிங் போல் ஏர் ஆப்ஷனுக்கான பட்டனுக்கு வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு வீடியோ வந்து டாப்பில் செலக்ட் ஆகி செக் பண்ணிங்க. செக் பண்ணிட்டு கீ எக்ஸ்போர்ட்ன்ற பட்டன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி உங்களுக்கு வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து எக்ஸ்போர்ட் ஆகி முடிஞ்சுன்னா நீங்கள் சேவ் ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கேலரியில் வந்து சேவ் ஆகிடும். இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு சூப்பராக இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ இப்போலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.